ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் மிடில் கிளாஸ் குயின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்கின்ஷைன் சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த சோப்பை பற்றி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சோப் யூஸ் பண்ணால் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ரொம்ப பெஸ்ட்டான சோப்பா இல்லை ரொம்ப ஒஸ்தான சோப்பா அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சோப் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து மார்னிங், அதாவது இந்த சோப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வேறு எந்த சோப் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சோப் தான் யூஸ் பண்ணணும். இந்த சோப் வந்து டெய்லி மார்னிங் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இந்த சோப் வந்து அதாவது ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் மாதிரி தான் இந்த சோப்பும். இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஆயிலியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஆயிலி ஃபேஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ஆயிலி வந்து ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து ஆயிலி ஃபேஸ் இல்லாமல் நல்லா சூப்பராக காட்டுது. அப்புறம் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஃபேஸில் வந்து ரொம்ப பொறிப்புரியாக இருக்கும் ஆக்னி, அதாவது ரெட்னஸ் மாதிரி, ரொம்ப பிளாக் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சோப் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு ரிசல்ட் தருது. அப்புறம் பிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிம்பிளே நல்லா கிளியர் பண்ணுது. இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக வந்து கிளென்சர் பண்ணுறது, அதாவது நம்ம ஃபேஸை வந்து நல்லா உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா வந்து கிளியர் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து ரொம்பவே நல்லாவே ஹெல்த்தியாகவும் வச்சுக்குது. வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால நல்லா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப யங்காகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா இருக்கும். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரிமூவ் பண்ணி தருது இந்த சோப்பு வந்து. இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேரும் ஆக்குது. சோப்பு அந்த க்ரீமை விட இந்த சோப்பில் வந்து அவ்வளோ வந்து கெமிக்கல் ஸ்டெராய்டு வந்து ஆட் பண்ணவே இல்லை. இதில் வந்து கெமிக்கல் கொஞ்சம் கம்மி தான் அந்த சோப்பை விட, ரொம்பவே அந்த க்ரீமில் சேர்த்துருக்க கெமிக்கல் வந்து இதில் சுத்தமாக ஆட் பண்ணவே இல்லை. அதனால் சோப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்குன்னு இந்த சோப்பு எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கணும், அப்புறம் நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னி ப்ராப்ளம் பிம்பிள் ப்ராப்ளம்லாம் க்யூராக போகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் இந்த சோப் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சோப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான சோப். இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 4 weeks தான் யூஸ் பண்ணணும். 4 weeks மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த சோப் வாங்கி அது 1 month தான் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் போகலன்னா மினிமம் வந்து 8 weeks யூஸ் பண்ணிக்கலாம், 2 months 2 months யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிரும், நிறையவே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக யாரும் இந்த சோப் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சோப் வந்து யூஸ் பண்ணால் நல்லா ஃபேர் ஆகிறோம், கலர் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த சோப் வந்து இங்கே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த சோப் வந்து கலர் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த சோப் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து ரெட்னஸ் வரும், இச்சிங் வரும். அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ, ஆனால் அந்த க்ரீம் யூஸ் பண்ண வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரெட் ஆகும், அந்த ரெட்னஸ் வந்து பிளாக்காக மாறும். ஆனால் அவ்வளோக்குள்ள சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த சோப்பில் இல்லை. ஆனால் வந்து ரெகுலராக வந்து இந்த சோப் வந்து யாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த ஃபேஸ் வந்து நம்ம கிளியராக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும், அதாவது ரொம்ப ஆக்னி இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.